சேலம் என்றாலே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது மாம்பழம்தான். ஆனால் இவ்வளவு புகழ்பெற்ற மாம்பழம் சீசனுக்குத்தான் கிடைக்கும். அதை தாண்டி எல்லா காலத்திலும் கிடைப்பது சேலத்து தட்டுவடை செட்டு. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இந்த தட்டுவடை செட்டு சேலத்தில் இருந்து வருவதாக வாய்வழி வரலாறு கூறுகிறது. சேலம் மாநகரம் முழுவதும் அன்றாட மாலை பொழுது நேரத்தில் தெருக்களின் ஓரம் தட்டோடு செட்டு கடையை நம்மால் காண முடியும். பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் வேலைக்கு சென்று திரும்பும் பெரியோர்களும் மாலை நேரத்தில் இங்கு கூடி சாப்பிட்டு மகிழ்வதுண்டு. இங்கு தட்டுவடை செட்டு எண்ணற்ற வகையில் தயாரிக்கப்படுவதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய தின்பண்டமாக தட்டுவடை செட் திகழ்கிறது. ஹலோ, வணக்கம். நம்ம கடை பாபு தட்டுவரை, சேலம், செகண்ட் அக்ரகாரம். நம்ம கடையில் ரொம்ப விரும்பி எல்லாம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தட்டுவடை செட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சேலத்தில் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா தட்டுவடை செட்டு ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்குது. கடைங்க நிறையா வந்துட்டுருக்கு, ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா தட்டுவடை செட்டு தான் மெயின். இதில் என்ன கேட்டிங்கன்னா தட்டுவடை செட்டு, இல்லை நொறுக்கல் ஐட்டம், மசால் சுண்டல், பன் ரோஸ்ட், எல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் மேலேயே வந்து இந்த தட்டுவடை அப்படியே வந்துட்டு உருவாகிட்டே இருக்குது. நான் கடை வச்சே 28 வருஷம் ஆகுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாம் காய்கறிகள்லாம் நிறையா இருக்கிறதுனால இதை ஒரு மெயின் உணவாக எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, கொத்தமல்லி, ஆனியன் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கிறதுனால மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மளும் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சட்னி, மாயிஞ்சி சட்னி. மாயிஞ்சி தான் மோஸ்ட்லி ரேர், எங்கேயுமே அவ்வளோ போட மாட்டாங்க. நம்மகிட்ட மாயிஞ்சி சட்னி எப்பயுமே கிடைக்கும். அது ஏதாவது இதில் பீனட் மிக்ஸ் பண்ணுறோம், எல்லாம் நல்லாயிருக்கும். வணக்கம் சேலம். ஒவ்வொரு ஊரில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தா எப்படி பானிபூரி சொல்கிறோமோ அதே மாதிரி சேலமில் பார்த்தா தட்டுவடை செட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது பார்த்தா தட்டுவடை செட் என்னன்னா ஜென்ரலாக பார்த்தா மீதியெல்லாம் வந்து ஹெல்த்தி அந்தளவு இருக்காது. தட்டுவடை செட்டில் பார்த்தா அவ்வளோ பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன் இந்த மாதிரி வந்து மாங்காய் எல்லாமே உள்ளே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நம்ம வந்து தைரியமாக குழந்தைங்களுக்கு தரலாம், எது வேணால் எப்போ வேணால் தர முடியும். அதே மாதிரி தட்டுவடை செட்டு ஒரு வெரைட்டி இல்லை. இதில் பார்த்தா தக்காளி செட்டு, மாங்காய் செட்டு, அந்த மாதிரி நொறுக்கல், அந்த மாதிரி சட்னி முறுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதனால ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் தரும்போது நம்மளும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தர மாதிரி இருக்குது. அதே மாதிரி பன் செட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது இல்லாமல் சட்னி முறுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது. சேலமில் பார்த்தா ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கும். இது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் எல்லாம் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா தட்டோட செட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ தான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டோட செட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து லைக் அந்த வெஜிடபிள்ஸ், ஆனியன், மேங்கோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து இங்கே மட்டும்தான் மேங்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நிறையா கடைகளில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படிங்கிறப்போ இங்கே வந்து எல்லாம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான், எல்லாமே அவங்க கைப்பட தயார் பண்ணுறது தான். அதனால தான் நான் டெய்லியுமே வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன்.
அதனால வந்து இங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தி நிறைய இடத்துல இருந்தாலுமே இங்க வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் இங்க வந்து பன் ரோஸ்ட் ஃபேமஸ் ரொம்ப, அது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே ஹைஜீனிக் ஃபுட் தான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிளியரா நல்லா நீட்டா யூஸ் பண்ணி பண்றாங்க, கிளியரா இருக்கு. சேலம் பொறுத்த வரைக்கும் மேங்கோக்கு அடுத்து ஃபேமஸா வந்தது வந்து தட்டோட செட்டு மட்டும்தான். ரெகுலர் கஸ்டமரா தான் இங்க வந்துட்டு இருக்கேன். டெய்லியுமே வந்து ரெகுலர் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அண்ணங்கட்டினா சாப்பிட்டு தான் போவோம். நல்லா இருக்கு, முடிஞ்ச எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. சேலத்துல வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பெரும்பாலும் குழந்தைங்களுமே வந்து சாப்பிடலாம், அவ்வளவா எதுவும் எஃபெக்ட்லாம் வயிற்றுக்கெல்லாம் எதுவும் எஃபெக்ட்லாம் அவ்வளவா இருக்காது. அதனால வந்து பயப்படாம சாப்பிடலாம், எல்லாரும் வாங்க கண்டிப்பா. தேங்க்யூ. சேலத்திலிருந்து பேசுறேன். சேலம் தட்டோட சுத்தி ஃபேமஸ் பாத்தீங்கன்னா 100% ஹெல்த்தி ஃபுட்டு. இது இதை வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே குழந்தைங்கள வந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது. எவ்வளவோ ஜங்க் ஃபுட் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சர் ஃபுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மேக்ஸிமம் வந்து ஆனியன் காய்கறி வெஜிடபிள்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, கிட்ட ஒரு 30-35 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் 100% ஹெல்த்துங்கிறனால எங்களுக்கும் இதில் இன்வால்மெண்ட்டு. ரெண்டாவது சேலத்தோடய இது ஸ்பெஷல், எவ்வளவா இருந்தாலும் சேலம் ஸ்பெஷல் வந்து தட்டோட செட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏரியா ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்ல நிறைய கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் இந்த கடை நமக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வந்து இவர்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவரும் ஒரு 30 வருஷமா கடை இருக்கு, அதனால கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும், திரும்பி சாப்பிடலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.